அனைவருக்கும் வணக்கம் இந்த குடிக்கு சவுக்கு சங்கர் மீது குண்டாஸ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இருவரும் மாறுபட்ட கருத்தை தெரிவித்தனர் அதிலும் குறிப்பாக ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் நம்ம ஜட்ஜ் இல்ல கூப்பிடுறாங்க முடிச்சு விடணும்னு ஆசைப்படுவேன் இந்த வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டார் இதே சென்னை உயர்நீதிமன்றத்தில் பல ஆயிரக்கணக்கான வழக்குகள் தேங்கி கிடக்கு அதையெல்லாம் விட்டுட்டு இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் குண்டாஸ் வழக்கு பதினைந்து வழக்குகள் வந்ததாக சொல்லப்படுது அதில் பதினாலு வழக்கை ஒத்தி வச்சுட்டு இந்த கஞ்சா குடிக்கு வழக்கை மட்டும் உடனே எடுத்து விசாரிச்சு அதில் தீர்ப்பையும் கொடுத்துருக்காரு நீதிபதி ஜிஆர் ஆர் சுவாமிநாதன் அவர்கள் இது வந்து பெயில் கிடையாது பெயிலாக இருந்தால் கூட ஒருத்தன் ஜெயிலில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லலாம் எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணக்கூடிய விவகாரம் எந்த எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணுற வழக்கில் வந்து நீதிமன்றம் வந்து காலையில் விசாரணை ஆரம்பித்து சாயங்காலம் வந்து முடிவெடுக்கிறாங்க இந்த வேகத்தை அவர்கள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் லட்சக்கணக்கான வழக்குகளில் காண்பித்தால் நீதித்துறையில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான வழக்குகள் இந்த நிலுவை நிலுவைப் பட்டியல் வந்து குறையும் அவர்கள் காட்டும் அவசரத்தை நிலுவையில் உள்ள வழக்குகளில் காட்டப்படுவது காட்டுவதில்லை என்பதுதான் வருத்தத்திற்குரிய விஷயம் இந்த வழக்கை இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரிச்சது அதில் ஒரு நீதிபதி சொல்லியிருக்காரு போலீஸ் இருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம் அவங்க எதுக்காக இந்த குண்டாசு வழக்கை போட்டிருக்காங்க அதை விசாரணை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த வழக்கை ரத்து பண்ணுறதா வேண்டாமான்னு முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் இந்த வழக்கை ரத்து செய்தே உத்தரவிடுறாரு அதுக்கு ஒரு காரணமும் சொல்கிறாரு வெளியிலிருந்து எனக்கு அழுத்தம் கொடுத்தாங்க இரண்டு முக்கிய நபர்கள் இந்த வழக்கில் தீர்ப்பு கொடுக்க சொல்லி அழுத்தம் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தையும் பதிவு செஞ்சுருக்காரு இந்த நீதிமன்றங்களின் மீது ஒரு சாமானியனாக எனக்கு எப்படி நம்பிக்கை வரும் கேட்டீங்க தமிழகத்தில் வந்து இது இது நம்பிக்கை இழந்து விட்டார்கள் அப்படின்ட்டு இந்தியா முழுக்கவே நீதித்துறை மீது குறிப்பாக பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு நம்பிக்கை இழந்து விட்டார்கள் என்று தான் நான் பார்க்கிறேன் ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் இட் கேன் டேன் அவுட் பி ஸ்லியர் வியூ ஆல்சோ அதை பற்றி நான் ரொம்ப கவலைப்படலை ஏன்னையின் தீர்ப்பு நான் பதிவு பண்ணியிருக்கேன் ஏற்கனவே அவர் ஏன் அப்படி சொல்லணும் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கா நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் நீதிமன்றத்தில் எப்படி நடந்துக்குவார் யாரோ கொடுத்த அழுத்தத்தின் பேரில் தான் இவர் தீர்ப்பு சொல்கிறாரா நீதிமன்றத்தில் இவருடைய நடவடிக்கை எப்படி இருக்குது இவர் எப்படி நடந்துக்கிறாரு அதை பற்றி இந்த கஞ்சா குடிக்கிட்டேயே கேட்போம் சொல்கிறா நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் தான் சட்டத்தை கடந்தவர் தனக்கு எந்த சட்டமும் பொருந்தாது நான் நினைச்சேன்னா யார வேணாலும் தண்டிச்சு ஜெயிலுக்கு குற்றவா குற்றம் சாட்டப்பட்டவருக்கு உரிய வாய்ப்பை வழங்க மாட்டேன் அவர் மீது என்ன குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றன என்பதற்கான ஆதாரங்களை நான் வழங்க மாட்டேன் நான் நினைச்சேன்னா யார வேணாலும் ஜெயிலுக்கு அனுப்புவேன் என்று ஒரு ஒரு மகாராஜா அல்லது ஒரு சக்கரவர்த்தி எப்படி நடந்து கொள்வாரோ அப்படித்தான் திரு நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் இன்று நடந்து கொண்டார் எந்த ஒரு சட்டமும் என்னை கட்டுப்படுத்தாது நான் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவன் நான் யாரை வேண்டுமானாலும் உள்ளே அனுப்புவேன் யாரை வேண்டுமானாலும் வெளியே கொண்டு வருவேன் என்று ஒரு மகாராஜா போல பேசுகிறார் அப்படின்னு இந்த கஞ்சா குடிக்கு சொல்கிறான் இந்த கஞ்சா கஞ்சாக்குடிக்கு கிட்ட அப்படித்தான் நீதிபதி அவர்கள் நடந்துக்கிட்டு தான் இவன் வாக்குமூலம் கொடுக்குறான் இப்போது கஞ்சா நீ ஏ சொல்கிற இதெல்லாம் சரியா ஒரு நீதிபதி அவர்கள் இப்படி உனக்கு குண்டாஸ் வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டது சரியா நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் தனக்கு கடவுளுக்கு நிகரான அதிகாரங்கள் இருக்கிறது என்று நினைத்துக் கொள்வதால் தான் சினிமா பார்த்து ஜட்மெண்ட் கொடுக்குறாரு அவருக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் ஜட்ஜ்மெண்டில் எழுதுறாரு இது இயற்கை நீதிக்கு முரணானது அடிப்படை உரிமைகளுக்கு புறம்பானது என்பதை இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்ள விரும்பி இன்னொரு நீதிபதி சொல்றாரு போலீஸ் தரப்புல இருந்து விளக்கம் கேட்போம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வழக்கை ரத்து பண்றதா வேண்டாமான்னு முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இவர் யார் பேச்சையும் கேட்காம உடனே ரத்து பண்ணி உத்தரவு போடுறாரு நீதிபதிகள் யாரும் வானத்திலிருந்து குதிக்கலை கடவுள்கள் கிடையாது அவர்களும் சட்டத்திற்கு உட்பட்டவர்கள்தான் சட்டத்தை மீறி யாருமே நடந்துக்க முடியாது ஹைகோர்ட்டில் உச்ச நீதிமன்றமே போனாலும் சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடக்கணும் ஆனால் நம்ம ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் சட்டத்தை மீறி நான் செயல்படுவேன் அப்படின்னு சொன்னதா இந்த கஞ்சா குடிக்கு வாக்குமூலம் கொடுக்குறான் இப்ப இதெல்லாம் சரியா இருக்கும் அப்படின்னு நீ நினைக்கிறியா சொல்றா இவர்களை கேள்வி கேட்க யாருமே இல்லை என்னுடைய வழக்கு விசாரணை நடத்தப்படும் முறையில் இருந்தே நான் சொன்னது சரி என்பது நிரூபணமாகிறது இந்த நாட்டில் மக்கள் அனைவரும் இந்த நீதிமன்றங்களைத்தான் நம்பியிருக்கிறார்கள் இந்த தான் கடைசி புகலிடமாக மக்கள் நம்புகிறார்கள் நீதிமன்றத்தில் நமக்கு நீதி கிடைக்கும் என்று நம்புகிறார்கள் நான் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வருவது இந்த நீதிபதி இந்த நீதிமன்றங்கள் செல்வாக்கானவர்களுக்கு செல்வந்தர்களுக்கு பணக்காரர்களுக்கு சாதி பலம் உள்ளவர்களுக்கு இவர்களுக்கு தான் இந்த நீதிமன்றம் சாமானிய மக்களுக்கு இந்த நீதிமன்றம் கிடையாது என்றுதான் நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன் அண்ட் இந்த நீதிபதிகளின் நியமன முறையில் ஒரு திருத்தம் வேண்டும் என்பதை நான் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வருகிறேன் இவ்வளோ தெளிவாக பேசுகிறியடா அப்புறம் எதுக்கு அதிமுகவில் பணம் வாங்கிட்டு திமுகவுக்கு எதிராக வேலை பார்த்த எதுக்கு பிஜேபியில் பணம் வாங்கிட்டு அதே அதிமுகவை பிஜேபி கிட்ட காட்டி கொடுத்த எதுக்கு இந்த மாமா வேலை பார்த்த எப்படியாவது திமுக அரசு மீது அவச்சொல் சுமத்தி குற்றச்சாட்டுகள் சுமத்தி பழிச்சொல் சுமத்தி இந்த திமுக ஆட்சி ஆண்டு தமிழகத்தை ஆளவிடக்கூடாது உனக்கு திமுக மேலே காண்டுன்னா ஸ்ரீமதியை பற்றி தப்பாக பேசுவேன் அவங்க அம்மா செல்வி அவர்களை பற்றி தப்பாக பேசுவ நீ பெற்ற பிள்ளைக்கு ரெண்டாயிரரூவா பணம் கொடுக்க மாட்டேன்னு கோர்ட்டில் போய் நிற்ப உன்னுடைய காதலைக்கு நாலு கோடியில் வீடு கட்டி கொடுப்பேன் இதெல்லாம் திமுக மேலே இருக்கிற காண்டில் பண்ணிட்டுருக்கிறியா திமுக மேலே காண்டுனால் திமுகவில் இருக்கிற அமைச்சர்களை பற்றி பேசு எம்எல்ஏக்களை பற்றி பேசு அவங்க கொள்கை கோட்பாடு அதை பற்றி பேசு திமுகவில் ஊழல் நடக்குதுன்னா அந்த ஊழலை பற்றி பேசு யார் உன்னை கேட்க போகிறா அதை விட்டுட்டு ரவிக்குமார் கிட்ட பணத்தை வாங்கிட்டு செல்விக்கு எதிராக பேசுகிறது ஸ்ரீமதி பேரை கெடுக்கிறது இந்த மாதிரியான கேவலமான பொழப்பெல்லாம் உனக்கு எதுக்கு நம்ம உயர் நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் இந்த கஞ்சா வழக்கில் மட்டும் இல்லை இன்னும் சில வழக்குகளில் வித்தியாசமான தீர்ப்பு கொடுக்கறதில் கெட்டிக்காரர் அப்படின்னே சொல்லலாம் அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு அதாவது பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு அந்த வழக்கை பற்றி கொஞ்சம் விரிவாகவே சொல்கிறேன் கரூர் மாவட்டம் நெரூர் கிராமத்தில் சதாசிவ பிரம்மேந்திரன் கோவில் என்று ஒரு கோவில் உள்ளது அந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் திருவிழா நடைபெறும் அத்தகைய திருவிழா பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்றது இந்த திருவிழாவில் இறுதி நாளில் பார்ப்பனர்கள் சாப்பிட்டுவிட்டு எழுந்த பின்பு பார்ப்பனர்கள் சாப்பிட்டு விட்டு எழுந்த பின்பு அவர்கள் சாப்பிட்ட எச்சில் இலையில் பக்தர்கள் படுத்து உருள வேண்டும் அதுதான் புண்ணியம் என்று கற்பிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது பன்றிகளைப் போல எச்சில் இலையில் தமிழ் பக்தர்கள் உருளுவதை கண்டு சகிக்க முடியாத நான் நான் அப்படின்னா யாருன்னு கேட்குறீங்களா தமிழ் ராஜேந்திரன் வழக்கறிஞர் கரூர் மாவட்டம் தமிழ் ராஜேந்திரன் வழக்கறிஞர் தான் இதுக்கு எதிராக மனு போட்டிருந்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் நீதி பேராணை மனு எண் ஏழாயிரத்து அறுபத்தெட்டு பார் இரண்டாயிரத்தி பதினைந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலேயே இதுக்கு தடை வாங்கியிருக்காங்க தலித் பாண்டியன் என்பவரை மனுதாரராக வைத்து தாக்கல் செய்து அத்தகைய தன்மானத்துக்கு எதிரான நடவடிக்கையை தடை செய்து உத்தரவு பெற்றேன் ஆனால் இந்த ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நபர் ஒருவர் அதே சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்து மேற்படி அதே நீதிமன்றத்தின் தடை உத்தரவு நிலுவையில் இருக்கும்போதே பக்தனானவன் அவன் விருப்பப்படி என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளலாம் அதை யாரும் தடுக்கக்கூடாது அரசு அதிகாரிகளும் தடுக்கக்கூடாது என்று ஒரு புதுமையான உத்தரவை பெற்றுள்ளார் பக்தனானவன் அவன் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் பக்தியின் பேரில் எச்சில் நிலையில் உருளலாம் இந்த நரபலி கொடுக்கிறது கூட பக்தியில் வருமே பக்தி அதனால் நரபலி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒத்துக்குவாங்களா தெரியல அதுவும் இந்த வழக்கு முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தீர்ப்புக்காக ஒத்தி வைக்கப்பட்டு பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதாவது முப்பதாம் தேதி இந்த வழக்கை வந்து தீர்ப்பு ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க தீர்ப்பு ஒத்தி வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு நாளைக்கு இந்த சம்பவம் இருக்குது அப்படின்னா அதாவது நாளைக்கு இந்த விழா கொண்டாட போகிறாங்க எச்சில் நிலையில் உருள போகிறாங்க அப்படின்னா இன்றைக்கே அந்த தீர்ப்பை கொடுக்குறாரு அதனால் மேற்படி தீர்ப்புக்கு உடனடியாக மேல்முறையீடு செய்யும் வாய்ப்பு இழக்கப்பட்டது மேல்முறையீடு செய்யக்கூடாதுங்கிறதுக்காக அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு நாள் முன்னாடியே இந்த தீர்ப்பை கொடுக்குறாரு மேற்கண்ட வழக்கின் மீது உடனே மேல்முறையீடு செய்து பக்தர்கள் என்ற பெயரில் மூளைச்சலவை செய்யப்பட்டு நாய்களைப் போல பன்றிகளைப் போல பார்ப்பனர்கள் சாப்பிட்டுவிட்டுப் போட்ட எச்சில் இலையில் தமிழர்களை உருள வைத்து அதிலும் அவ்வாறு உருளுவதுதான் நல்லது என்று நம்ப வைத்து மகா கேடான பகுத்தறிவுக்கு புறம்பான ஒரு செயல் மதுரை உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி நடக்கும் விதமாக கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழ் ராஜேந்திரன் வழக்கறிஞர் அவர்கள் எவ்வளவோ கூட இதை தடுத்து நிறுத்த முடியல ஏன்னால் அந்த அதிகாரம் இருக்குல்ல நான் ஒரு நீதிபதி அப்படிங்கிற பவரை பயன்படுத்தி இந்த மூட நம்பிக்கைக்கு துணையாக இருந்திருக்காரு நம்ம ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஏற்கனவே இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலையே அந்த தீர்ப்பை கொடுத்துட்டாங்க இது தப்பு எச்சில் நிலையில் உருளுவது தவறு இது மூட நம்பிக்கை ரெண்டு நீதிபதிகள் இது தப்புன்னு சொல்லி அப்போவே உத்தரவு போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே ஆனால் பிஜேபிக்காரங்க திரும்பவும் அதுக்கு மனு போட்டு விசாரிக்க சொல்கிறாங்க அதை விசாரித்த நம்ம ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களும் தீர்ப்பை கொடுக்குறாரு ரெண்டு நீதிபதிகள் கூடாதுன்னு சொன்னதை ஒரு நீதிபதி இது சரிதான் உருளலாம் அப்படின்னு தீர்ப்பு கொடுக்குறாரு ஏன் இப்படி ஒரு தீர்ப்பை கொடுக்குறாரு அதுக்கும் அவரே பதில் கொடுத்துருப்பாரு நம்ம பாரதிய சம்பிரதாயம் அப்படின்னு ஒரு நமக்குன்னு பாரதிய தர்மம் இருக்கு இல்லையா சம்பிரதாயத்தில் உள்ளவங்க தொடர்ந்து அந்த சம்பிரதாயத்தில் இருக்கணும் அப்போ தான் முடியாது ஒரு நீதிபதி இதுக்கு மேல என்னால சொல்ல முடியாது நீங்களே புரிஞ்சுக்கிடுங்க என்ன சொல்றாரு அப்படின்னா ஜாதியை பாதுகாக்க வேண்டும் ஜாதி ஒழியக்கூடாது சடங்கு சம்பிரதாயங்கள் ஒழியக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு இந்த சடங்கு சம்பிரதாயமெல்லாம் இருந்தால் தான் ஜாதியை பாதுகாக்க முடியும் அதனால் இந்த ஜாதி இருக்கணும் ஜாதி இருக்கணும் அப்படின்னா அந்த சடங்கு சம்பிரதாயம் கண்டினியூவாக இருக்கணும் அது இருந்தால் தான் நாடு நல்லாயிருக்கும் அப்படின்னு அவரே சொல்றாரு அப்புறம் இடையில இன்னொன்றும் சொல்லுவார்

அம்பேத்கர் என்னைக்காவது ஜாதி மதத்தை பாதுகாக்கணும் சடங்கு சம்பிரதாயத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு எங்கேயாவது அவர் குறிப்பிட்டிருக்காரா இதையும் கேட்டோம்னா என்ன சொல்லுவாருன்னா ஒரு நீதிபதி இதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியாது நீங்கள புரிஞ்சுக்கிடுங்க நான் ஒரு நீதிபதி அதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியாது அப்படிம்பார் இப்போ இந்த தீர்ப்பு இருக்கு இல்லையா எச்சில் எலையில் உருளுவது ஒரு பக்தனுடைய விருப்பம் அவன் விருப்பப்பட்டால் எங்கே வேணாலும் உருளலாம் எதில் வேணாலும் உருளலாம் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருக்காரு இப்போ இந்த தீர்ப்பு சரியானதா இந்த எச்சிலையில் உருளுவது இந்த ஜாதி மதம் சடங்கு சம்பிரதாயத்தை பாதுகாப்பது சரியானது தானா அப்படின்னு நம்ம இந்த கஞ்சா சங்கர்ட்டு கேட்போம் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒன் ஏல வந்து ஒவ்வொரு குடிமகனுக்கான அடிப்படை கடமைகள் என்ன ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்னன்றத வந்து சொல்லியிருக்காங்க சயின்டிஃபிக் டெம்பரை வளர்க்கணும் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் மூட நம்பிக்கைகளை புறந்தல்வதற்கான கடமை வேலைகளில் ஈடுபட வேண்டும் என்பதுதான் அந்த அடிப்படை கடமைகளை வந்து நமக்கு உணர்த்துகிறது இந்த கஞ்சா குடிக்கி கஞ்சா சங்கருக்கு தெரிஞ்ச விஷயம் கூட நம்ம நீதிபதி அவர்களுக்கு தெரியலையேங்கிறது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது நன்றி மீண்டும் சந்திப்போம்